நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்செந்தூரை அடுத்த முத்து பழனியூர் என்னும் பகுதியை சேர்ந்தவர்தான் பாலசுப்ரமணி. வட மாநிலங்களில் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வரும் பாலசுப்ரமணிக்கு அறிவழகன் மற்றும் முருகன் ஆகிய நெருங்கிய நண்பர்கள் உண்டு. இந்த ஃபைனான்ஸ் தொழில் மூலம் பாலசுப்ரமணி அதிகம் லாபம் பெற்று வந்துள்ள நிலையில் லாபத்தை சிறந்த முறையில் சேமிக்க அறிவழகனிடம் யோசனையும் கேட்டுள்ளார். ஒரே வங்கி கணக்கில் சேமித்தால் வருமான வரித்துறை பிரச்சனை வரும் என்பதால் 4 அல்லது 5 வங்கி கணக்குகளாக பிரித்து சேமிக்கலாம் என அறிவழகன் ஆலோசனையும் அளித்துள்ளார். அதன்படி அறிவழகன் அவருடைய மனைவியான கலைச்செல்வி, பாலசுப்ரமணி பெயரில் 2 கணக்கு, முருகன் உள்ளிட்ட 5 வங்கி கணக்குகள் புதிதாக தொடங்கப்பட்டது. வங்கி கணக்கு விவரங்கள், பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்டவற்றை அறிவழகனை செய்து வந்துள்ளார். அத்துடன் முருகன் மூலமாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் தனியாக ஃபைனான்ஸ் செய்து லாபமும் பார்த்து வந்துள்ளார். இதனிடையே பாலசுப்ரமணியனின் தந்தை இறந்து போனார். இதனால் அவருக்கு பெண் பார்க்க ஆரம்பித்துள்ளனர். அத்தகைய சமயத்தில் அறிவழகன் தனது மனைவியின் தங்கையான முத்துலட்சுமியை பாலசுப்ரமணிக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று வாக்குறுதியும் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து பாலசுப்ரமணியை நேரில் பார்த்து முத்துலட்சுமி மற்றும் அவரது குடும்பத்தினரும் திருமணம் செய்து வைக்க சம்மதமும் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு வட மாநிலங்கள் சென்று தன்னுடைய ஃபைனான்ஸ் தொழிலை செய்து அதில் கிடைக்கும் பணத்தை அறிவழகனுக்கு அனுப்பியும் வந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் திருமணத்திற்காக 45 பவுண்ட் வரை முத்துலட்சுமி மூலமாக பாலசுப்ரமணியிடம் கேட்டு அதையும் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக தகவல் அனைத்தையும் பாலசுப்ரமணி தனது நண்பரான முருகனிடமும் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்நிலையில்தான் திடீரென முத்துலட்சுமி தொலைபேசியிலிருந்து பாலசுப்ரமணியிடம் பேசிய கலைச்செல்வி, என் தங்கை வேறொருவரை காதலித்து வருவதால் நீங்கள் வேறு ஒரு பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பாலசுப்ரமணி அறிவழகன் மற்றும் முத்துலட்சுமி குடும்பத்தினரிடம் பேச முயற்சி செய்துள்ளனர். ஆனால் முத்துலட்சுமி சம்மதம் தெரிவிக்காததால் திருமணம் செய்து வைக்க முடியாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்துள்ளனர். அப்படி என்றால் தான் அனுப்பிய சுமார் 1 கோடி ரூபாய் பணமும் 45 பவுண்ட் நகையை திருப்பித் தாருங்கள் என பாலசுப்ரமணியும் கேட்டுள்ளார். அதற்கு அறிவழகன் மற்றும் அவரது சகோதரர்கள் இணைந்து பாலசுப்ரமணியை மிரட்டியும் உள்ளனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான பாலசுப்ரமணி தற்கொலை முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மற்றொரு நண்பரான முருகன் உதவியுடன் திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக புகாரும் அளிக்கப்பட்டது. இதன் பெயரில் நடைபெற்ற விசாரணையில் அறிவழகன், கலைச்செல்வி, முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையிலும் அடைத்தனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது.